ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சுலாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரமோத்ரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாக வந்துட்டு அசிம் மேல வந்துட்டு தனலட்சுமி வச்சா புகார் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வந்து போட்டாங்க பட் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு விஜய் டிவியிலேருந்து வந்த ப்ரொமோத்ரியில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்ட மாதிரி இருக்குது சரியான ஒரு வழக்கு இதுதான் வந்துட்டு கதிர்கிட்ட ஒரு பெரிய விஷயமே நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து அங்கே எடுத்து வச்சாங்க பட் இவர் பார்த்தீங்கன்னா பொதுநல விஷயமாக வந்துட்டு மயனம் வச்சார் பட் பிக்பாஸ் என்ன சொல்லிட்டாருனா இவங்க வந்து கேப்டனாக இருக்கிறதுனால அவங்க மேலே வைக்க முடியாது நீங்கள் யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க மேலே மொத்தமாக வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல ஸோ கதிர் போய் உள்ளே போய் ஃபஸ்ட்டு வந்து பிக்பாஸ் கிட்ட சொல்கிறாப்புல என்னென்னா வீட்டில் உள்ள அனைத்து பிளேட்ஸ்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவப்படுறது கிடையாது கப்ஸ் அப்படியே பல இடங்களில் அப்படியே இருக்கின்றது இதுவே என்னோடய புகார் மைனா மேலே நான் வந்துட்டு புகார் கொடுக்குறேன் பிக் பிக்பாஸ் வந்து தலைவர் போட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவங்க மேலே புகார் கொடுக்க முடியாது அதனால் இது யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே கொடுங்கன்னு சொன்னோடனே கதிர் வந்து மணிக்கிட்ட சொல்லிடுறாப்பில்ல இது வந்து பொதுநல வழக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அத்தனை பேரும் கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சரியான ட்விஸ்ட்டு உண்மையிலேயே இப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் அது மட்டும் இல்லாமல் வர வர வாரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுறாப்புல கதிர் போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த திருட்டு விஷயத்தில் செம்மையாக பண்ணாப்புல கிளாப்ஸ் விழுந்தது ஸோ பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு அது வீட்டின் தூய்மையை பற்றி வேறு போட்டாப்புல ஸோ கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு இதெல்லாம் அல்வா மாதிரி கண்டிப்பாக இவருக்கு ஒரு பாராட்டு காத்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாேருமே வந்து சைலண்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியுது ஆமாம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோன்ட்டு ஆனால் தனலக்ஷ்மி மட்டும் என்ன பண்ணுறாங்க எப்படி கழிவுனை நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது எங்களால் இதெல்லாம் ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மைனாவும் வந்துட்டு கொஞ்சம் தனாக கம்னு இரு அப்படின்ற மாதிரி கட்டுப்படுத்துகிறாங்க ஆனால் கட்டுப்படுத்துனா கட்டுப்படுற ஆள் நம்ம தனா கிடையாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் இது கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத சீசனில் அளவுக்கு யாருமே வந்து ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்ட சாப்பாட்டு அந்த தட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வெசில் வாஷிங் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஒரு விஷயத்தை வேறு கிளப்பி விட்டாங்க அந்த வெசில் வாஷிங் பண்ணுறவங்க க்ளீனிங் பண்ணுறவங்கலாம் அந்த பிளேட்ஸு டம்ளர்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்துட்டு அதை எப்படி க்ளீனிங் பண்ணுறவங்க மட்டும் தான் எல்லாத்தையுமே எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு இதுவாக பேசி அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றவங்களோட வேலை சாப்பிட்டவங்க தட்டை கழுவி வைக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இல்லைனா அது வேறு வந்துட்டு இன்னொருத்தவங்க மேலே கட்டியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ ஏன் இந்த சீசன் சிக்ஸில் மட்டும் விதிமுறைகள் அதிகப்படியாக மீறதும் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற விஷயங்களை நிறைய கோல் விடுறதும் ஏன்னா அந்த தட்டை திரும்ப சாப்பிட போகிறது அவங்க தான் அப்படின்றருக்கும் போது தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்துருக்கோம் நம்மளும் அப்படியே காஞ்சி போயிருக்கோம் ஈ முக்கியது அதுலேயே அவங்களே சொல்லியிருப்பாங்க உள்ளே ஈ முக்கியது கொசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே புகார் வர அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஈ முக்கியாதா அப்புறம் கொசு உள்ளே வராதா என்னத்தை பண்ணுறது ரொம்ப பார்க்குறதுக்கு டீசன்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி சுத்தத்தில் வந்து ரொம்ப கோல் விடுறாங்க ஆனால் சூப்பரான ஒரு வழக்கை கொடுத்துருக்கார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் கதிர்கிட்ட உண்மையிலே எதிர்பார்க்கல பட் சூப்பரான ஒரு வழக்கு தான் பாராட்டுக்கு உரிய வழக்கு இதை யார் வாதாட போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது சரி பார்க்கலாம் உங்களோட கருத்தை மறக்காம கே கமெண்ட்ஸ் பண்ணுற அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதோட பாய் நண்பர்களே